நெக்ஸ்ட்டு வந்து கார்டீஷியன் அண்ட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோஆர்டினேட் இருக்குன்னா, என்னென்ன இது இருக்குன்னா எக்ஸ், ஒய், இசட், டவ். இந்த பார்த்திங்கன்னா இதை இது வரைக்கும் எக்ஸ் எக்ஸு ஒய் இசட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் சொல்கிறோம். இந்த கியூஜி டிவைடட் பை கே இதை வந்து ஈட் ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஒன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆல்ஃபா இன்ட்டு டவுட்டி டிவைடட் பை டவா டவு. இது வந்து பார்த்திங்கன்னா டைம், இது டெம்பரேச்சர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது இந்த ஃபார்முலாஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஈட் ஜென்ரேஷன் ப்ளஸ் டெம்பரேச்சர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது பார்க்குறோம். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட், சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டில் என்னென்ன இருக்குன்னா இசட்டு, ஆறு, பையி, இந்த டைமு, இது மூணு இருக்குது. டவு டவு இருக்குது. இந்த டோ ஸ்கொயர் டி டிவைடட் பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஆர், டவுட்டி டிவைடட் பை டவு ஆர் டவ் ஆர் ப்ளஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர், டவு ஸ்கொயர் டி டிவைடட் பை டவு பை ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் டி டிவைடட் பை டவு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஈ ஜென்ரேஷன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பைரிக்கல் போலார் கோஆர்டினேட் பார்க்குறோம். என்னென்னா இதில் இருக்கிறது தான் ப்ளஸ் வந்து இன்னொரு ஆங்கிள் ஆட் ஆகும். ஆர் பை தீட்டா டைமு, ஒன் பை ஆர் ஸ்கொயர் டவு டிவைடட் பை டவு ஆர், ஆர் ஸ்கொயர் டவு டி பை ஆர் ப்ளஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டவு ஸ்கொயர் டி டிவைடட் பை பை டவு டவு பை ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை ஆர் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டவு டவு டிவைடட் பை டவு டவு தீட்டா சைன் தீட்டா டவு டி ப்ளஸ் டவு தீட்டா ப்ளஸ் ஹீட் ஜென்ரேஷன். அதே மாதிரி ஒன் பை ஆல்ஃபா இன்ட்டு டைம் டெம்பரேச்சர் சேஞ்ச் வித் டைம்ஸ். லாக் மீன் ஏரியா, லாக் மீன் ஏரியானா என்னென்னா லாக் மீன் ஏரியா யூஸ் வித் கன்வெர்ட் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பீரிக்கல் ஜாமெட்ரிக்கல் இன் டு த ரெக்டாங்கிள் ஜாமெட்ரிக்கல் டு கால்குலேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்க ரெக்டாங்கிள் ஜாமெட்ரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா லாக் மீன் ஏரியாவை யூஸ் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பைரிக்கல் ஜாமெட்ரிக்கலை ரெக்டாங்கிள் ஜாமெட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது சிலிண்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் ஈக்குவல் டு ஏ டூ மைனஸ் ஏ ஒன் டிவைடட் பை எல்என் எல்என் ஏ டூ டிவைடட் பை ஏ ஒன். ஏ ஒன்னுக்கு ஃபார்ம் என்னென்னா சிலிண்டருக்கு டூ பை ஆர் எல்என், ஏட்டுக்கு வந்து டூ பை டூ பை ஆர் டூ எல் எல் எல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர், ஸ்பியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி சிலிண்டருக்கு மாற்றணுமோ அதே மாதிரி ஸ்பியருக்கு மாற்றணும். ரெக்டாங்குலர் மீன் லாங் மீன் ஏரியாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஏ ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ. ஏ ஒன்னுங்கிறது என்னென்னா ஃபோர் பை ஆர் ஸ்கொயர், ஏ டூங்கிறது ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஆர் டூ ஸ்கொயர். கியூ கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஏஎம் டிடி ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன். இதுதான் வந்து ஈ ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஈ ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஎம் யூஸ் பண்ணுறோம், அதாவது லாங் மீன் ஏரியா யூஸ் பண்ணுறோம். கே அதே தான், ஏ அதே தான், டிஎக்ஸ் டிஎக்ஸுங்கிறது அந்த சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கனால நம்ம அதோட திக்னஸ் மட்டும் பண்ணுறதுனால ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் போடுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரிட்டிக்கல் திக்னஸ் இன்சுலேஷன்ஸ், அதாவது இதில் இது வந்து இன்சுலேஷன் எப்படின்னா த திக் திக்னஸ் அப் டு த விச் ஹீட் ஃப்ளோ இன்க்ரீசஸ் அண்ட் ஆஃப்டர் விச் ஹீட் ஃப்ளோ இஸ் டிக்ரீசஸ். அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், அது அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹீட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த அந்த பாயிண்ட் டிஃபைன் பண்ணதில்ல, இப்போ ஒரு இப்போ இதுதான் ஒரு பாயிண்ட்டுனா இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் க்ரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் சொல்கிறோம். இதுக்கு சிலிண்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கே டிவைடட் பை ஹெச், ஸ்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரிட்டிக்கல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷனு டூ கே பை ஹெச். அதாவது சிலிண்டருக்கு கே டிவைடட் பை ஹெச், ஸ்பியருக்கு டூ கே பை ஹெச். அடுத்து வந்து ஃபின்ஸு, ஃபின்ஸ்னால் என்னென்னா ஃபின்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ், ஒரு ஃபின்ஸுக்கு எது ஒரு எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் சொல்கிறோம். யூஸ்டு ஃபார் த ரைசிங் த ஈ ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பை இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது ஈ ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை ரைஸ் பண்ணுறோம் எதை மூலியமானா இன்க்ரீஸிங் சர்ஃபேஸ் ஏரியா மூலிமா, பிட்வீன் சாலிட் பாடி அண்ட் ஃப்ளூயிட் மீடியம்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான மேஜராக இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம ஷார்ட் ஆன்சரோட எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் சொல்கிறோம். அதுதான் வந்து ஃபின்ஸ்.